வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகேஸ்வரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செட்டிநாட் ப்ரான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரான்ஸ் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 ஏலக்காய், 1 சின்ன பீஸ் பட்டை, 4 லவங்கம். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 1 சின்ன பீஸ் எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போது ப்ரான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க. இப்போ அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். அதனால் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சிச்சு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் வெங்காயம் கொஞ்சம் வேகமாக வதங்கிடும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி தனியாக பூண்டு தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். அந்த ரா ஸ்மெல் போயிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அது எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் அந்த செட்டிநாட் ப்ரான் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வெங்காயம் டிஃப்ரென்ஸே தெரியாத அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ப்ரான்ஸ் சேர்த்துருக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பனானா ப்ரான்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 4 to 6 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஸோ குயிக்காக வெந்துடும். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலரிடுங்க. அடுத்தது நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பைடிகே மிளகா சில்லி எடுத்திருக்கேன். அடுத்தது தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க.
நான் எடுத்திருக்கிற மிளகாத்தூள் வந்து கலரும் வரும், நல்லா காரமும் இருக்கும். மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஒரு 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 நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ இதில் நான் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு நிறையா கிரேவியாக வேணும்னால, குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மசாலா மாதிரி தான் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், நீங்கள் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை ஒயிட் ரைஸ் கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு, ப்ரௌனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா நான் வந்து இது நான் வீட்லேயே செஞ்சது, நான் வந்து வறுத்து தான் அரைச்ச கரம் மசாலா, அதனால நான் வந்து கடைசியாக சேர்க்குறேன். நீங்கள் வந்து அப்படியே ராவாகவே பச்சையாகவே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்க்கும் போதே அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்தது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் வந்து டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன குவான்டிட்டி வந்து மீடியம் ஸ்பைஸாக இருக்கும், ரொம்ப காரமாக இல்லாமல் மீடியமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரிடுங்க. செட்டிநாடு ப்ரான் மசாலா, இது வந்து சப்பாத்திக்கு விட, ஒயிட் ரைஸு, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு கலரிடுங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதில் புழிஞ்சிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு புழிஞ்சிருங்க, இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நல்லா கலரிட்டா செட்டிநாடு ப்ரான் மசாலா தயார். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாகேஸ்வரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.